பலன் தரும் பரிகாரங்கள் அப்படிங்கிற பகுதியில் நாம் ராகுகேது பயிற்சி பலன்களை விரிவாக பார்த்துட்டுருக்கோங்க. ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துட்டுருக்கோங்க. இன்றைய தினத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதாங்க விரிவாக பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரங்க இப்போ என்ன சொல்லின்னு இருக்கீங்க, ஏதோ குரு பயிற்சி ஆச்சு அதுக்கு பிறகு நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க, அதுவும் ஒன்று காணும், சனி பயிற்சி ஆனவுடனே எல்லாம் சிக்கல்லாம் தீந்துரும்னு சொன்னாங்க, அதுவும் ஒன்றும் காணும், ஏதோ வர்ற மாதிரி தெரியுது ஆனால் எதுவும் வரமாட்டேங்குது, கிடைக்கிற மாதிரி தெரியுது ஆனால் எல்லாம் பாதியிலேயே நிற்கிது, எந்த வேலையுமே தொட்டது துலங்காமல் துவண்டு போய் நாங்கள்லாம் கிடக்கிறோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நல்லா புரியுதுங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னங்க, இதுவரைக்குமே உங்கள் ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருந்தாருங்க. அந்த கேதுவை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமேங்க. அவர் வந்து உங்களை வாட்டி வதச்சி எல்லா வகையிலுமே வறுமையை கொடுத்து கஷ்டங்களை கொடுத்து பாடாப்படுத்திட்டாருங்க. அப்படிப்பட்ட கேது தான் இப்போ உங்கள் ராசியை விட்டு விலகிட்டாருங்க. அதனால் இனிமே மனசுக்குள்ளார ஒரு தெம்பு ஒரு தைரியம் எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. என்ன தான் குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல வந்தாலும் கொடுக்கிற குருவை வந்து தடுக்காமல் இருக்கிறதுக்கு உங்கள் ராசி நல்லா இருக்கணும் இல்லைங்களா. இதுவரைக்கும் கேது வந்து எந்த கிரகம் நல்லது பண்ண வந்தாலும் அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தினார். இப்போ கேது உங்கள் ராசியை விட்டு விலகினதுனால இனிமேல் முக்கியமான கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இனிமேல் துலங்குங்க. என்ன சார் நைட்டு 8 மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு போகலையா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவர் கேட்கும்போதெல்லாம் போகணும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க, வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா, இன்றைக்கி எந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கும்னு தெரியலை, எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலை அப்படின்னு போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுருந்தீங்க. இனிமேல் நீங்கள் தான் முதல் நபராக இருப்பீங்க, டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இனிமே தான் வீட்டுக்குள்ளார ஒரு சந்தோஷத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இதுவரைக்கும் பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருந்தீங்க, நம்ம வாழ்க்கையில் நிம்மதி வருமா இல்லை இப்படியே நம்ம வாழ்க்கை கடந்து போயிடுமா, நிறைய பேர் பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நாம் மட்டும் ஏன் இப்படி பிறந்ததுலேருந்தே கஷ்டப்படுற மாதிரியே தெரியுதே, எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குதேங்கிற ஆதங்கம் எல்லாமே இனிமே விலகுங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு உடனடியாக திருமணம் கூடி வரும், அதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சு 2-3 வருஷம் ஆகுது அந்த இடத்த இன்னும் முடிக்கவே முடியலை. அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் 2வது ஃப்ளோர் புக் பண்ண முன்பணம்லாம் கொடுத்தோம், பாதி பணம் கொடுத்தாச்சு, பில்டர் இன்னமும் கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அப்படியே இழுத்துக்கிட்டே கிடக்குது. இப்படியெல்லாம் நீங்கள் வந்து பல பிரச்சனைகளை எதிர்கொண்டீங்க. இனிமேல் உங்களுக்கு சொந்த வீடு அமையும், அடிக்கடி வந்து வீட்டை காலி பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஆதார் அட்டை ரேஷன் அட்டெல்லாம் அட்ரஸை மாற்றி எவ்வளவு அவஸ்தப்பட்டீங்க, அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் தீர ஆரம்பிக்கும். நிரந்தரமாக ஒரு முகவரி, நமக்குன்னு ஒரு வீடு, அதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இனிமேல் இருக்குதுங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் போகணும்னு நினச்சிங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக போய் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராகுவும் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாருங்க, 6வது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால வேலை கிடைக்குங்க. சிலர்லாம் வந்து வேலையை விட்டுட்டு நாம் ஏதாவது ஒரு தொழிலை தொடங்குவோம், ஒரு சின்ன முதலீட்டில் நாம் ஏதாவது தொழிலை தொடங்குவோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது முதலீடு செய்து சிறு வியாபாரம் தொடங்கி அப்புறம் பெரிய அளவில் வியாபாரத்தில் நீங்கள் வந்து கூடுதல் லாபம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எப்போ பார்த்தாலும் இந்த கோர்ட்டு கேஸு நோட்டீஸ் வந்தது, மெம்மோ வந்தது, சம்மன் வந்ததுன்னு மனசுக்குள்ளார சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லைங்களா. இனிமேல் எந்த கோர்ட்டு எந்த கேஸாக இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க, எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க. அதே போல் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு, இனிமேல் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. மகளுடைய கல்யாணத்துக்கு வரன் ஜாதகமெல்லாம் பார்த்துட்டுருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன்லாம் அமையும். எல்லா சொந்த பந்தங்களும் ஒன்றா சேர்ந்து கூடி வந்து அட்சதை போட்டு போனாங்க, அதாவது கல்யாணம் ரொம்ப அமோகமாக நடந்தது அப்படிங்கிற அளவுக்கு
குடும்பத்தில் அடுத்தடுத்து சுபக்காரியங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் சிலருக்கு வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. சின்னதாக ஏதாவது தொழிலை தொடங்கலாம் அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. சகோதரங்கள் சரியாகவே புரிஞ்சிக்கல, பக்கத்து பக்கத்தில் இருந்தால் கூட பார்த்தும் பார்க்காம போனாங்கல்ல, இனிமே அவங்கெல்லாம் வழியே வந்து பேசுவாங்கங்க. அதே போல் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷத்தையும் இந்த ராகுகேது பெயர்ச்சியால் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, புது வேலை ஒரு சிலருக்கெல்லாம் அமையுங்க. அதில் நல்ல கூடுதலான சம்பளம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வேலையில் சின்ன சின்ன ப்ரொமோஷன் பதவி உயர்வு அதையும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாங்க. ராகு பகவான் ஆறாம் இடத்துல வந்து உட்கார்ந்ததுனால ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ரொம்ப வருஷமாக வந்து சொந்த ஊரில் இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினச்சிட்டுருக்கீங்க, அந்த ஆசை இந்த ராகுகேது பயிற்சியால் நிச்சயமாக நிறைவேறுங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்குங்க. மனசுக்குள்ளார இனந்தெரியாத கவலைகள் எப்போ பார்த்தாலும் சின்னதாக முகத்தில் ஒரு சோகம் இதெல்லாம் அது வரைக்கும் இருந்தது, அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். முகம் இனிமேல் பளிச்சுன்னு இருக்கும். என்ன சார் ஏதாவது யோகா மெடிடேஷன்லாம் அதிகமாக பண்ணுறீங்களாட்ருக்கு, பார்க்கும்போதே ஒரு தேஜஸாக இருக்கீங்க, யூத்தாக மாறிட்டு வரீங்க அப்படின்னு நெருங்கி பழகிறவங்களே கேட்குற அளவுக்கு அழகாக இனிமேல் நீங்கள் மாறுவீங்க. உடம்பில் இருந்த நோய் நொடிகள்லாம் விலகும். மருந்து மாத்திரையை தூக்கி போட்டுட்டு அடுத்த கட்ட வேலையை நாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியமாகவும் இனிமேல் நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே வெற்றியையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி சேமிப்புகளுக்கும் இனிமேல் வாய்ப்பு இருக்குதுங்க. அடகில் இருந்த பத்திரத்தை மீட்டெடுக்கிறது, வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரே புலம்பல், அழகான செயின் அந்த ரெட்டவடம் செயின் அதையும் கொண்டு போய் வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி நகையையும் மீட்டெடுப்போடு மட்டும் இல்லாமல் புது நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இப்படி திடீர் யோகங்களையெல்லாம் தரக்கூடிய அளவுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. இந்த ராகுகேது பெயர்ச்சி மேலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு அற்புதமான கோவில் இருக்குது. வேலூர் வாணியம்பாடிக்கு பக்கத்தில் ஆம்பூர் அப்படிங்கிற ஊரில் அருள்பாலிக்கக்கூடிய சிவாலயம், ஸ்ரீ நாகரத்ன சுவாமிகள் அப்படிங்கிற பேரில் சிவபெருமான் அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் அம்பாளையும் நீங்கள் வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ராகுக்கு வந்து நீல நிறப்புடவை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது நல்லது. கேதுக்கு பணங்கிழங்கும் தானமாக கொடுங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி அமோகமாக இருக்கும், அதிர்ஷ்டகரமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புதன்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் தரும் பொக்கிஷமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.